தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் கண்காணிப்பில் உள்ளவர்களின் எண்ணிக்கை மாவட்ட வாரியாக தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இந்த நிலவரம் மார்ச் 19 வரை இந்த எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த எண்ணிக்கையை நம்ம பார்க்கலாம். மாவட்ட வாரியாக வந்து உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. பிப்ரவரி 21 மார்ச் 19 வரைக்கும் எத்தனை பேர் வந்து இந்த கண்காணிப்பு வலயத்தில் வந்து இருக்காங்கன்ற தகவலை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த தகவல்கள் உங்களுடைய மாவட்டத்தில் கொரோனா வைரஸுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். தமிழகம் முழுவதும் 4,253 பேர் வந்து கொரோனா வைரஸ் கண்காணிப்பில் வந்து இப்போ இருக்காங்க. சரி, இந்தியா முழுக்க எவ்வளவு பேர் வந்து இந்த கொரோனா வைரஸால் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமாக வந்து 258 பேர். இதில் வந்து ஆக்டிவ் கேசஸ் 230 பேர் வந்து கொரோனா வைரஸால் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு சிகிச்சையில் வந்து இருக்காங்க. ரிக்கவர் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 பேர் வந்து குணமடைஞ்சிருக்காங்க. இறப்பு வந்து மொத்தமாக 5 பேர் வந்து இறந்திருக்காங்க. கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நிலவரம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. சேனல் உபயோகமாக இருந்தால் தமிழ் டெக் டுடே சேனல் உபயோகமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.